ஜீனத் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பண்ண போற ரெசிபி மட்டன் ரோல். டேஸ்டியான மட்டன் ரோல் பண்ணலாம் வாங்க. குக்கர் நல்ல சூடானதும் 2.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு 6 மீடியம் சைஸ் பல்லாரியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி போடு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் 1 பச்சை மிளகாய், 1 தக்காளி கட் பண்ணி போட்டுடலாம். 150 கிராம் மட்டன் கைமா அதையும் போட்டு நல்லா வதங்க விடுவோம். மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 டீஸ்பூன் மசாலா சேர்த்து, கால் டம்ளர் தண்ணியும் சேர்த்து அது நல்லா கலந்து திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நாம் இப்போ சேர்த்துக்கிட்ட மசாலா என்னென்னா, 1/4 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன், இத்தனையும் சேர்ந்த மொத்த மசாலா. இந்த மசாலா நீங்கள் நிறைய வாங்கி மிஷினில் அரைச்சி வச்சோம்னா நிறைய ரெசிபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த பொருளோட அளவுகளை நான் நம்ம மட்டன் குழம்பு ரெசிபியில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கங்க. அப்புறம் 100 கிராம் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இப்போ குக்கரை திறந்து 1/4 டம்ளர் தண்ணீர் ஊற்றி குக்கரை மூடிடலாம். விசில் வர்றதுக்குள்ளே ரோலுக்கான மாவு தயார் பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் 1/2 கப் மைதாவை போட்டு 3 கப் தண்ணீர் ஊற்றி 1 முட்டை, 1 டீஸ்பூன் உப்பு மிக்சியில் அடித்து எடுத்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு இன்னொரு தடவையும் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதிலிருந்து 1 கப் மாவு மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுருங்க. அது ஏன்னு நான் பின்ன சொல்கிறேன். நாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சோண்டு மல்லி இலை அதையும் போட்டுட்டு, உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடுங்க. நல்லா கலந்துட்டு இறக்கிடலாம். இப்போ ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரோலுக்கான ஸ்வீட் தயாரிச்சிடலாம். தோசைக்கல்ல நல்ல சூடு பண்ணி அதில் மெலிதான தோசையாக ஊற்றிடுங்க. ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டஃப் எடுத்து ஓரத்தில் வச்சு 1 தடவை மடக்கி 2 சைடையும் மடக்கி விட்டு டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம மாற்றி வச்ச மாவு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நல்லா முக்கி எடுத்துட்டு ரஸ்க்கு தூளில் பரட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம ரோலை பொறிச்சு எடுத்துடலாம். ரோலை 1 தடவை பரட்டி போட்டுட்டு இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. நம்மளோட மட்டன் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.